ரெண்டாவது அதே ராஜராஜ சோழனும் ராஜேந்திர சோழனும் சத்திரியன் இருக்கு. ஸோ வரலாற்றில் சத்திரியர்கள்னாவே வன்னியர்கள் தானா, இந்த ஒரு கேள்வி இருக்கு. சரி, இருக்கா இல்லையா? தமிழ்நாட்டிலேயே சத்திரியர் என்பது வன்னியர் குலத்தவர்கள் மட்டும்தான். சோழர் கல்வெட்டில் ராஜகுலவர் படைப்பற்று என்று பள்ளி பன்னாட்டார் அடுத்து சுருதிமான் இந்த ரெண்டு பிரிவு கல்வெட்டுகளில் இடம்பெறாங்க. மற்ற சமூகம் யாருமே ராஜகுலவர் படைப்பற்றுகளில் கிடையாது. ராஜகுலவர்னா சத்திரிய குலத்தவர் என்ற அர்த்தம். என்ன இப்படி ராஜகுலவ படைப்பற்றுகளில் வர பள்ளி பன்னாட்டார் அரசர்கள் சோழர்கள்ட்ட நேரடி பெண் எடுத்து பெண் கொடுக்கும் உறவு முறையில் இருந்திருக்காங்க. அவர்களுடைய வாரிசு நாங்கள் இன்றைக்கி உயிரோடு இருக்கோம். அடுத்து சுருதிமான்களுடைய வாரிசு யார் என்றே தெரியல. இந்த மூப்பனாரையும் இந்த நத்தமாரியும் சுருதிமான் வாரிசுன்னு அடையாளப்படுத்துறதுக்கு கல்வெட்டு சான்று கிடையாது. என்ன வந்து மலையமான்களோட நத்தமாரியும் மூப்பனாரையும் ஒப்பிட முடியாது, நேரடி கல்வெட்டு சான்று கிடையாது. ஏன்னா தோட்ட வேலை பார்த்த நத்தமாரும் இந்த மலைய மக்களும் தோட்ட வேலை பார்த்த மலைய மக்களும் பள்ளி பன்னாட்டார் சபைக்கு கீழே இடங்கையில் இருந்திருக்கானுங்க. என்ன இவனுங்க நத்தத்துக்கு பார்த்தவனுங்க. இவனுங்க எப்படி ராஜகுலவர்களாக இருக்க முடியும்? பிற்கால சம்புராய மன்னர்கள்ட்ட இந்த மூப்பனார் பாய கைகோளராக இருக்கான். இந்த நத்தமார் பாய பள்ளி பன்னாட்டார்கள்ட்ட நத்தத்துக்கு பார்க்குறான். இவங்க சாதியில் இருந்த பாரிசாலன் இந்த நத்தமார் சாதி பாரிசாலன் யூடியூப்பில் உட்காந்துக்கிட்டு வன்னியர்களை வந்து வன்னியர்கள் மட்டும்தான் சத்திரியான கேள்வி கேட்காதீங்கடா, எங்களுக்கு நேரடி சான்று இருக்குது. ஏன்னா சோழர்கள் காலத்தில் ராஜகுலவர் பள்ளி பன்னாட்டார்களை பற்றி 70 பாடல்கள் கம்பர் சிலை 70 பாடி வன்னியர் குலத்தின் பள்ளி பன்னாட்டார் குலாதிபதி கர்ணகரை தொண்டைமான போற்றி அரங்கேற்றம் பண்ணியிருக்கிறாரு. 70 பாடல்கள் சிலை 70 பாடப்பட்டிருக்கு. இதே சுருதிமான்களுக்கு வாரிசுகளாக இருந்தீங்கன்னா நத்தமாறு பாயலும் இந்த மூப்பனாறு பாயலுக்கும் ஏன் சிலை 70 இல்லை மாதிரி பல வரலாறுகள் ராஜகுலத்தவர் என்று எழுதியிருக்குள்ள கம்பர் ஏன் எழுதலை? அடுத்தது இந்த வேளாளர் சாதிக்கு ஏர் எழுப்பது எழுதப்பட்டிருக்கு, செங்குந்தர் சாதிக்கு ஈட்டி எழுப்பது ஒட்டக்கூத்தர் எழுதியிருக்கிறாரு, வன்னியர்களுக்கு இருக்குது, உங்களுக்கு ஏன்டா எழுதலை? நீங்கள் வந்து இன்றைக்கி யூடியூப்பில் உட்காந்துக்கிட்டு சத்திரியர் வன்னியர் மட்டும்தானா நாங்களும் இருக்கோம்லன்னு கேட்கறதுக்கு நீ முதல்ல சான்றை கொடுத்துட்டு வந்து வன்னியர்கிட்ட கேள்வி கேளு. நாங்கள் மட்டும்தான்டா சத்திரியர், தமிழ்நாட்டில் நாங்கள் மட்டும்தான் சத்திரிய குலம். இதில் நம்புறது இல்லை, வரலாறு ஒன்று இருக்கு. வரலாற்றில் அவர் வந்து வன்னியர் என்று எங்கேயாவது பதிவாயிருக்கா, நம்ம ஒரு கேள்வி வைப்போம். முதல்ல சோழர் வரலாறை முழுசா படிச்சுட்டு வந்து பேசுங்க. சோழர் வரலாற்றில் முற்கால சோழர், இடைக்கால சோழர், பிற்கால சோழர்னு மூன்று பிரிவாக பார்க்கப்படுது. முற்கால சோழர்கள் கிபி 3 களப்பிரர் படையெடுப்பில் அழிஞ்சு போயிட்டாங்க. 3 6 வரைக்கும் சோழ நாட்டை ஆட்சி செய்தவர்கள் களப்பிரர்கள். அப்போது தொண்டை மண்டலத்தில் சோழர் என்ற பேரில் இருந்தவங்க யார் தெரியுமா? சோழம் அழிஞ்சு போனதாக இருக்குது. சோழர்கள் அழிந்ததாக இருக்கக்கூடாது என்பதற்காக பல்லவர்களுக்கு பிறந்த வாரிசுகள், சோழ பெண் வயிற்று பிறந்தவர்கள். எப்படின்னா முற்கால சோழர் காலத்தில் பல்லவர்களும் சோழர்களும் உறவு முறையில் இருந்தாங்க. அதேமாரி சோழ பெண்களை பல்லவர்கள் திருமணம் செய்திருந்தார்கள். அவங்க வயிற்றில் பிறந்தவர்கள் சோழர் என்ற பெயரில் ரேனாடு பகுதி தெலுங்கு பகுதியை ஆட்சி செஞ்சாங்க சோழர் என்ற பெயரில். எதுக்குன்னா சோழம் அழிந்ததாக இருக்கக்கூடாது என்று அவங்க வந்து முற்கால சோழர்களை முன்வைத்தார்கள். கரிகால சோழனையும் முன்படுத்தினாங்க. செப்பேடுகள்லையும் அப்படி தான் அடையாளப்படுத்துகிறாங்க இடைக்கால சோழர்களும். யாருன்னா ரேனாட்டு சோழர் ஒற்றையூரான் பிரதிகண்ட வர்மர் ஒற்றையூரானுடைய வாரிசு. யாருன்னா இவர் பல்லவ வாரிசு. இவருடைய மகன்தான் விஜயாலயன். கிபி 9 திருப்புறமேயம் போரில் அபராஜிதவர்மனுக்கு சாதகமாக நின்று வெற்றியை தேடித்தந்து சோழத்தை ஆட்சி செய்கின்ற அதிகாரம் பல்லவர்கள்ட்டேருந்து வாங்குறாரு. அப்புறம்தான் சோழன் என்ற பொருள் விஜயாலயம் ஆட்சி செஞ்சார். அடுத்தது அவர் மகன் ஆதித்யா பல்லவர்களை வீழ்த்தி சோழத்தோட இணைச்சார். இணைச்சாலும் பல்லவர்களும் சோழர்களும் ஒன்றா தான் ஆட்சி செய்தார்கள். பல்லவர்கள் சோழர்களுக்கு பக்கபலமாக நின்னாங்க பல்லவர்கள். ஏன்னா எல்லாம் ஒரே வயிற்று வாரிசுகள் என்பதனால. முற்கால சோழர்கள் வர்மன் என்று சொல்லலை, ஆனால் இடைக்கால சோழர்கள் வர்மன் என்று சொல்கிறார்கள். ஏன்னா இவங்க பல்லவ வாரிசுகள். விஜயநகர பேரரசு வர்றதுக்கு முன்னாடி இருந்த இங்க இருக்கிற பூர்வீக அரசுகள்ல தம்பூராயர் அல்லது காடவர் தவிர பிற எந்த அரசு தங்களை பல்லவரை கிளைம் பண்ணாங்க? சோழர்களே பல்லவர்களுடைய தொடர்ச்சி தாங்க. ஓகே, ரொம்ப நன்றி. இதுல நம்புறது இல்ல, வரலாறு ஒண்ணு இருக்கு. வரலாற்றில் அவர் வந்து வன்னியர் என்று எங்கேயாவது பதிவாயிருக்கா, நம்ம ஒரு கேள்வி வைப்போம். சோழர்கள் வன்னியர்கள் என்று கல்வெட்டுகள்ல சொல்லியிருக்கிறாங்க. விஜயாலய சோழருடைய கடைசி வாரிசு வீரராஜேந்திரன் கன்னியாகுமரி கல்வெட்டில் அஷ்டகுல சிம்கா ராஜகுல பாகவா அப்படிங்கிறான். அனைத்து ராஜகுலத்திற்கும் நான் சிம்மம் போன்றவன்,
ராஜகுல பாகவன், பாகவபுராணத்தில் அக்னி பகவானுடைய மகன், பாகவனுடைய வாரிசு, அவனுடைய குலத்தவன் அப்படின்னு கல்வெட்டுகளில் நேரடியாக சொல்கிறான். ராஜகுல பாகவானா ராஜகுல வன்னி. எப்படின்னா அக்னி பகவானுடைய மகன், அவனுக்கு 15 வம்சம் வாரிசு, 15 வாரிசு, அதில் ஒரு வாரிசுக்கு பிறந்த வம்சத்தில் வந்தவன் நான் அப்படின்னு சோழன் சொல்லிட்டான். அதிலே ஒரு வாரிசுக்கு வந்தவர்கள் தான் சாளுக்கியர்கள், வன்னியர்கள். என்ன அவங்க டைரெக்டாக சொல்கிறாங்க, இவங்க முற்கால சோழர்களோட முற்பட்டு இருந்ததுனால இவங்க பிற்காலத்தில் வந்து சொல்கிறாங்க. இவங்க சோழராஜ்யம் முடிவுக்கு வர்ற காலத்தில் இவங்க சொல்கிறாங்க கல்வெட்டுகளில். என்ன இப்போ வந்து வன்னியர்னு சொல்கிறதுக்கு சான்று நான் கொடுத்துட்டேன். என்ன வன்னியர்கிட்ட வந்து சான்று கேட்காதீங்க, உங்ககிட்ட சான்று இருக்கா? ரெண்டாவது அதே ராஜராஜ சோழனும் ராஜேந்திர சோழனும் வன்னியர்கிட்ட இருந்து மட்டும் தான் பொண்ணு கட்டினாங்களா? வெவ்வேறு மன்னர்கிட்ட இருந்து பொண்ணு கட்டியிருக்காங்கல்ல, வெவ்வேறு அரச குடிகள் இருந்து பொண்ணு கட்டியிருக்காங்கல்ல, இதெல்லாம் நீங்க வரலாறு ஆய்வு பண்ணி பார்த்தாவே தெரியும். சரி, இப்ப பொண்ணு கட்டுறது வெவ்வேறு மரபுல கல்யாணம் பண்றதுன்னா உங்க மரபுல அது இல்லையே, இப்ப நீங்களும் அப்படி கல்யாணம் பண்ணுங்க, வெவ்வேறு இடத்துல இருந்து நாங்களும் பொண்ணு எடுக்கிறோம் பாருங்க, நாங்க சத்திரிய குடும்பம் ராஜரா. இன்னொன்னு புரிஞ்சுக்கோங்க, ஒரு அரச குடும்பம்ங்கிறது வந்து என்னைக்குமே ஒரு சாதிக்குள்ள இருக்காது. சரி, ஒரு அரச குடும்பம்னா அது ஒரு சாதிக்குள்ளேயே இருக்காது. அந்த அரச குடும்பத்துடைய மூலம் இருக்கலாம், ஆனா அவர்கள் தங்களை நிலைநாட்டிக் கொள்வதற்கு பல இடங்களை திருமணம் செய்வாங்க, பல இடங்களில் இருந்து பண்ணுவாங்க. இதே அரச குலத்துல அடுத்து வந்து குலோத்துங்கன் வரான். குலோத்துங்கன் எப்படி வரான்? அப்பாவே சாளுக்கியன் தானே. இப்ப சாளுக்கிய சொல்ற மாதிரி தமிழ் மன்னர்கள் இருந்தார்களா? மொழிக்கு அப்பாற்பட்டு ஆட்சி செஞ்சிருக்காங்க. சமஸ்கிருதத்தை கையில் எடுக்காத மன்னர்களை பத்தி நீங்க சொல்லுங்கடா. சோழ செப்பேடுகள் சமஸ்கிருதத்தை முன்னோக்கிது, பாண்டிய செப்பேடுகளும் அப்படிதான், பல்லவ செப்பேடுகளும் அப்படிதான், பிற்கால சேர செப்பேடுகளும் அப்படிதான். சமஸ்கிருதத்தை முன்னெடுக்காத தமிழ் மன்னர்கள் உண்டா? மொழி சார்ந்ததும் அரசியல் பண்ணார்களா? மொழிக்கு அப்பாற்பட்டு உறவு முறை வச்சுக்கிட்டாங்க. ராஷ்டிரகூடர்கள், கங்கர்கள், சாளுக்கியர்கள், கொய்சாளர்கள், தமிழ் மன்னர்கள் அனைவரும் உறவு முறை வச்சிருந்தாங்க. ஏன்னா ஒரே வர்ண அடிப்படையில், சத்திரியன் என்ற வர்ணாசிரம அடிப்படையில் மட்டும்தான் அவங்க உறவு முறை வச்சிருந்தாங்க, ஆட்சி செய்தாருங்க. உங்க தமிழ் தேசியத்தெல்லாம் வச்சுலாம் யாரும் ஆட்சியெல்லாம் செய்யல, எந்த அரசர்களும் ஆட்சி செய்யல. நீங்க வந்து காசுக்காக கை கூலிக்காக தமிழ் தேசியத்தை கையில் எடுக்கிறீங்க. அதனாலதான் பாத்தீங்கன்னா பாகவபுராணத்துல சொல்லப்படுகின்ற பாகவனின் வம்சத்துல வந்தவர்கள் இவங்கெல்லாம். அதனாலதான் எல்லாருமே உறவு முறை வச்சுக்கிட்டாங்க, அரியணை ஏறினாங்க, பெண் எடுத்தாங்க, பெண் கொடுத்துக்கிட்டாங்க. என்ன யாரையும் வந்து வரலாற்றுல இருந்து தனியா பிரிக்க முடியாது, எல்லாம் வர்ணத்தின் அடிப்படையில சத்திரியர்கள், சத்திரிய குலத்தவர்கள்.